லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரம் 42 துவங்கி 50 வரைக்கும். அவருக்கு 12 போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமில் இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாதிருந்தது. அவர் பிரயாணக்காரரின் கூட்டத்திலே இருப்பார் என்று அவர்கள் நினைத்து ஒரு நாள் பிரயாணம் வந்து உறவின் முறையாரிடத்திலும் அறிமுகமானவர்களிடத்திலும் அவரை தேடினார்கள். காணாததினாலே அவரை தேடிக்கொண்டே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். 3 பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்க யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றாள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த பகுதியை கிறிஸ்தவர்களாகிய நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 இருக்கும்பொழுது பண்டிகை நாட்களில் பண்டிகையின் பொழுது பெற்றோரோடு கூட எருசலேமுக்கு வந்தவர் திரும்பி போகும்பொழுது பெற்றோரோடு போகாமல் அல்லது பெற்றோர் அவரை அழைத்து போகாமல் அவரை தவற விட்டு எருசலேமிலே விட்டுவிட்டு சென்றதை இந்த பகுதி மிக தெளிவாய் நமக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது. அந்த பண்டிகையே பஸ்கா பண்டிகை, அந்த பண்டிகையே கிறிஸ்துவை குறித்த பண்டிகை தான், அது கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக இருந்த பண்டிகை. நான் இன்றைக்கு உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிற சத்திய வசனம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் கொண்டாடப்பட்ட பண்டிகையிலே கிறிஸ்துவின் பெற்றோர் கிறிஸ்துவை தொலைத்தார்கள். இன்றைக்கும் கூட என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களை கொண்டாடுகிற உங்கள் குடும்பங்களிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் கிறிஸ்துவை இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே தொலைத்து விடலாம். அநேகர் தொலைத்தும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இன்றைக்கு நான் உங்களுக்கு இதை பிரசங்கிக்க பரிசுத்த ஆவியானவர் சொல்லி அனுப்பினார். இந்த தொலைத்த பெற்றோர் 3 கழித்து இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த 3 இயேசுவை தொலைத்து விட்டார்கள். இயேசு அவர்களோடு கூட இல்லை. ஆனால் அந்த 3 இயேசு அவர்களோடு கூட இல்லை என்பதற்காக மரியாளும் யோசேப்பும் இயேசுவின் பெற்றோர் இல்லை என்று ஆகிவிடுமா? ஆகாது. 3 இயேசு இல்லை, ஆனால் அவர்களுக்கும் இயேசுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், உறவு, அந்த உறவு இருந்தது. ஆனால் 3 ஐக்கியம் இல்லை. உறவு என்பது வேறு, ஐக்கியம் என்பது வேறு. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் உறவு ரீதியாய், நான் கிறிஸ்தவன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆலயத்தில் எனக்குன்னு ஒரு சீட் இருக்கு, என்னை பார்த்தா பாஸ்டருக்கு தெரியும், என் பேர் சபையில் எல்லாருக்கும் தெரியும், உறவு இருக்கு. உனக்கும் கிறிஸ்துவுக்கும் ஐக்கியம் இருக்கிறதா? கடைசியில் எப்போ ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைத்திருந்தாய்? இயேசுவின் தாயும் தகப்பனாரும் அவரை தொலைத்து விட்டோம் என்பது தெரியாமலே ஒரு நாள் முழுக்க பயணம் பண்ணிட்டாங்க. என்ன நினைச்சிட்டு இருந்தாங்களோ வசனம் என்ன அழகாக சொல்லிச்சு பாருங்க. அவர் வந்து பயணக்காரர்கள் யாரோடு கூட இருப்பார் என்று நினைத்து கொண்டு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, அவர் இருப்பார் என்று நினைத்து கொண்டு ஊர் பயணமாய் போய் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கும் கூட நம்மில் அநேகர் இயேசு நம்மோடு கூட இருப்பார், வீட்டில் ஒரு இடத்துல இருப்பார், நம்ம பைபிள் வாசிக்கிற இடத்துல இருப்பார் என்று நினைத்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாய் எப்பொழுது அவரோடு கூட ஐக்கியம் வைத்தாய்? கடைசியாய் அவர் சத்தத்தை எப்பொழுது கேட்டாய்?
கடைசியாய் அவர் பிரசன்னத்தில் எப்பொழுது இருந்தாய், அவர் பிரசன்னத்தை எப்பொழுது உணர்ந்தாய். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு குறைச்சல் இல்லை, ஸ்டாருக்கு குறைச்சல் இல்லை, இவைகள் எல்லாம் இருக்கிற வேளையில் கிறிஸ்து அந்த பண்டிகையில் உன்னோடு கூட இருக்கிறாரா என்பது சற்று சற்று நிதானித்து பார்த்தாயா என்பது தான் இன்றைக்கு கேள்வி. ஐயா, உலகத்திலேயே உலக உறவுலேயே கிறிஸ்துவோடு கூட மிக 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 நெருக்கமாக இருந்த உறவு மரியாள் என்ற உறவு. தாய் தன் கர்ப்பத்திலே இயேசுவை சுமந்தவள். அப்பேற்பட்ட நெருக்கமான உறவே இயேசுவை துளைத்து விட்டது. நீயும் நானும் எம்மாத்திரம் எம்மாத்திரம். அவ்வளவு முக்கியமான நபர் இவர்கள் தொலைக்கவே மாட்டார்கள், இயேசுவை விட்டு விலகவே மாட்டார்கள் என்று நினைத்த தம்பதியர் இயேசு இங்கேதான் இருப்பார் என்று நினைத்து கொண்டு ஊர் பயணம் போய்விட்டார்கள். ஐயா, தேவன் வேதாகமத்தில் குறிப்பிட்டு காண்பித்திருக்கிறார், அவர் தேர்ந்தெடுத்த தெரிந்தெடுத்த சில விசுவாச வீரர்களே தேவனை விட்டு சில காலங்கள் சில மணி நேரங்கள் சில நேரங்கள் தவறி தூர போனார்கள், அவரை இழந்தார்கள். சிம்சோனை பார்க்கிறோம், தேவ மகிமையை இழந்தான், எவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றவன். பேதுருவை பார்க்கிறோம், தேவ மகிமையை இழந்தான், தேவனை விட்டு தூர போனான். வேதத்தில் பலரை பார்க்கிறோம், தாவீதை பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஆடு மேய்க்கும்போது தேவனுடைய கண்கள் அவன் மீது இருந்தது, அவனை ராஜா வாக்கினார், சிங்காசனத்தில் உட்கார வைத்தார், அவனே தேவனை ஒரு காலகட்டத்தில் இழந்து போனான், மகிமை நோவா இழந்து போனான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட வீரர்கள் விசுவாச வீரர்களே அவரை ஒரு காலகட்டத்தில் இங்கும் அங்கும் இழந்து போனார்கள். நீயும் நானும் எம்மாத்திரம். அதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற சுட்டி காண்பிக்க விரும்புகிற வசனம் 1 கொரிந்தியர் 10:12 இப்படியாக சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையார். இன்றைக்கு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்கிறேன், தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய், பார் உனக்காக நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் எச்சரிக்கையாயிரு. எல்லாம் இருந்து கிறிஸ்துவை அதில் இழந்து போனால் உனக்கு லாபம் என்ன? எல்லாம் இருந்து அன்பை நீ இழந்து போனால் லாபம் என்ன? என் அன்புக்குரியவர்களே, தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நான் உங்களுக்கு எச்சரிக்கையின் செய்தியாய் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை அவர்கள் இழந்த இடம், கொஞ்சம் இன்னும் யோசித்து பார், கிறிஸ்துவை அவர்கள் இழந்த இடம் சினிமா தியேட்டரில் இல்லை, மார்க்கெட்டில் இல்லை, கொடாடி சண்டையில் இல்லை, கிறிஸ்துவை அவர்கள் இழந்த இடம் சாராயம் குடிக்கிற இடத்துல இல்லை. கிறிஸ்துவை எங்கே இழந்தார்கள்? பண்டிகைனால எங்கே இழந்தார்கள்? தேவாலயத்தில் இழந்து போனார்கள். They lost him at the temple. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நம்ம அங்கெல்லாம் போனால் தான் பாவம், இங்கெல்லாம் போனால் தான் ஆண்டவர் நம்மளை விட்டு இல்லையா. நீங்கள் தேவாலயத்தில் இருந்து கொண்டே அவரை இழந்து விடலாம். கிறிஸ்மஸின் மத்தியில் கிறிஸ்துவை இழந்து விடாமல் ஜாக்கிரதையாய் இரு. அதுவும் அந்த பண்டிகை கிறிஸ்துவை குறித்த பண்டிகை. அந்த பண்டிகையில் அவரை இழந்தார்கள். எப்படி இழந்தார்களாம்? அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று நினைத்து கொண்டார். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரியே, ஏதோ ஒரு நினைப்பில் வாழ்ந்து விடாதே, நினைப்பில் வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு 3 நாள் இயேசு அவர்களோடு கூட இல்லை. உங்களில் எத்தனை பேருக்கு 3 மாதமாக இல்லை, 3 ஆண்டுகளாக இல்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார், நீ அவரை எங்கே தொலைத்தாயோ அங்கேயே அவர் உனக்காக காத்திருக்கிறார். அவரிடம் இருந்து உன்னை ஒருவனாலும் பிடுங்கிவிட முடியாது. நீயாக அவரை கைவிட்டால் ஆயிற்று. வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எடுத்துங்க வாசிங்க, யோவான் 10:28. அவைகளை என் கையிலிருந்து
பறித்து கொள்வதும் இல்லை. கர்த்தருடைய கையிலிருந்து உன்னை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. நீயாக தானாக உன் இஷ்டத்திற்கு நீ திரியும் பொழுது அலையும் பொழுது மாத்திரமே அவரை விட்டு விட்டு அலைய ஆரம்பித்து விடுகிறாய். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மரியாளும் யோசேப்பும் இயேசுவை தவறவிட்ட இடம் தேவாலயம். அவர்கள் எங்கே அவரை கண்டுபிடித்தார்கள்? மீண்டும் தேவாலயத்தில் தான் கண்டுபிடித்தார்கள். நீ இழந்த தேவ பிரசன்னத்தை, நீ இழந்த தேவ மகிமையை உனக்கு திரும்ப அளிக்க வேண்டிய ஒரே இடம் தேவனுடைய வீடு மாத்திரமே. அவர் எங்கே அவரை நீ விட்டு சென்றாயோ அங்கேயே உனக்காக காத்திருக்கிறார். கெட்ட குமாரன் தகப்பனை விட்டு சென்றான், எங்கே கண்டுபிடித்தான்? தகப்பன் வீட்டில் தான் மீண்டும் தகப்பனை கண்டுபிடித்தான். ஊரெல்லாம் சென்றான், உலகெல்லாம் சென்றான், ஆனால் தகப்பன் எங்கே இருந்தான்? தகப்பன் வீட்டில் தான் இருந்தான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்துவை இழந்து நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுவாயானால் உன்னை விட பரிதாபத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. ஒரு அன்பின் எச்சரிக்கையின் செய்தியாக இதை எடுத்துக்கொள். கிறிஸ்துவை துளைத்து விட்டு கிறிஸ்துமஸை கொண்டாடாதே. இன்றைக்கும் தேவாலயத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய் என்று சொன்னால் கிறிஸ்துவை நேசிக்கிறதுனால தான் அமர்ந்திருக்கிறாய். ஆனால் பல வேளையிலே உன்னையும் அறியாமல் அவரை துளைத்து விட்டு அவரை நேசித்து கொண்டிருக்கிறாய். You can have the closest relationship with Jesus and still have lost your fellowship with him. Illaya na sabaila mukhyamana angathinar mukhyasthar mindu solren neenga devalayathile illa ooliyathile sabaila miga mukhyamana nabarai kuda irukkalam miga mukhyamana ooliyathai seiyalam. நீங்கள் இல்லாமல் திருச்சபை இயங்காது என்ற நிலைக்கு கூட இருக்கலாம். எல்லாம் இருந்தும் நீ கிறிஸ்துவை துளைத்தவனாய் இருக்க கூடும். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இஃப் யூ ஹாவ் த ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட அன்றாட உனக்கு ஐக்கியம் இருக்கிறதா என்பதை சற்று நிதானித்து பார். எப்படி கிறிஸ்துவை தொலைப்பார்கள்? என்னெல்லாம் உன்னை கிறிஸ்துவை தொலைக்க வைக்கும்? உன் பழக்கங்கள், உன் பேச்சுக்கள், உன் பார்வைகள், உன் நடத்தைகள், உன் சிந்தைகள், உன்னோடு கூட பழகுகிற மனிதர்கள் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் கிறிஸ்துவை விட்டு விலக்க காரணமாய் மாறுவார்கள். அதனால் யாரோடு கூட பழகிறோம், என்ன பேசுகிறோம், என்ன சிந்திக்கிறோம், என்ன செய்கிறோம், எதில் ஈடுபடுகிறோம், எதற்கு அதிக நேரத்தை கொடுக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து பார். அது உனக்கு போதிக்கும் நீ கிறிஸ்துவனிடம் இருக்கிறாயா, கிறிஸ்துவை விட்டு விலகி கொண்டிருக்கிறாயா என்று சொல்லி. அநேக மருத்துவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், உங்களுக்கு தெரிந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். The earlier you find out a symptom, the better the chances to recover. கரெக்டா? எவ்வளோ சீக்கிரமாக ஒரு குறையை, ஒரு வியாதியை, ஒரு வியாதியின் அறிகுறியை கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ எளிதாய் அந்த வியாதியை வரவிடாமல் தடுத்து விடலாம். எவ்வளவு சீக்கிரமாய் கிறிஸ்துவை தொலைத்து விட்டாய் என்பதை நீ கண்டுபிடிக்கிறாயோ அவ்வளவு சீக்கிரமாய் மீண்டும் அவரிடத்துல வந்து விடலாம். போகட்டும் 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 என்று போய்கொண்டே இருப்பாயானால் Your chances of recovering the presence of God will be very tough. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் பலபலப்பான கிறிஸ்மஸ் மரத்தையும் கிறிஸ்மஸ் நட்சத்திரங்களையும் வீட்டில் அலங்கார விளக்கையும் வைத்து பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டாடுவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து எதற்காக பிறந்தார்? இம்மானுவேல் தேவன் உன்னோடு கூட இருக்கும்படி பிறந்தார். He came to be with you. He came to be with you. He did not come to just give you another festival. ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு போதாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது பண்டிகையை கொடுக்கிறதுக்காக இயேசு பிறக்கவில்லை. இயேசு பிறந்தது எதற்காக? உன்னோடு கூட இருக்கும்படி. தேவதூதன் அதை தான் சொன்னான், பிறந்திருக்கிறவருடைய பேர் என்ன? இம்மானுவேல். அதற்கு என்ன அர்த்தமா? தேவன் நம்மோடு கூட என்ற அர்த்தமா. என் அன்பு சகோதரி, சகோதரி, கடந்த நாட்களின் அபிஷேகம், கடந்த நாட்களின் வேத வாசிப்பு, கடந்த நாட்களின் வைராக்கியம், கடந்த நாட்களின் பரிசுத்தம், கடந்த நாட்களின் உண்மையை வைத்து வருகிற நாட்களை வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொள்ளாதே. இந்த நாட்களுக்காக, வருகிற ஆண்டிற்கான புது அபிஷேகம் உனக்கு தேவை.
புது ஞானம் தேவை, புது கிருபை தேவை, புது தேவ பிரசனம் தேவை, தேவ பிரசனத்திலிருந்து கிடைக்கும் புது பலன் தேவை. அதற்கு என்ன தேவை? மிக முக்கியம், ஐக்கியம் அவசியம். கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரி, வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறார், ஆலயத்தின் வாசலில் நின்று கதவை தட்டி கொண்டே இருந்தாராம். அந்த ஆலயத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருந்ததாம்? ஆட்டம் பாட்டம் ஆராதனை நடந்து கொண்டிருந்ததாம். ஆனால் கிறிஸ்து எங்க இருந்தாராம்? வாசலுக்கு வெளியே இருந்தார். இன்றைக்கு பல நேரங்களிலே கிறிஸ்துவை கொண்டாடுகிறோம் என்று ஒரே ஆட்டமும் பாட்டமும் நிறைந்த கிறிஸ்துவ குடும்பங்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து எங்க இருக்கிறார் என்று பார்த்தால், வாசலுக்கு வெளியே இருந்து தட்டி கொண்டிருக்கிறார். ஏவன் ஒருவன் கேட்டு கதவை திறக்கிறானோ, நான் உட்பிரவேசிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் நாம் வீட்டை விட்டு வெளியே செல்கிறோமே, செல்லும் பொழுது வழி செலவுக்கு பணம் இருக்கிறதா என்று சரிபார்த்து தானே செல்லுகிறோம். பையில் பணம் இருக்கிறதா, அல்லது ஃபோனில் பணம் இருக்கிறதா, தேவைப்படுகிற பணத்திற்கு நம்ம இடத்துல பொருள் இருக்கிறதா என்பதை பார்த்து நிதானித்து தானே செல்லுகிறோம். பிறகு தேவாலயத்தை விட்டு செல்லும்பொழுது மாத்திரம் கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறாரா என்று சரிபார்த்து ஏன் செல்வதில்லை? நீ வருவது மனிதனை பார்க்கவோ அல்லது உன்னை மனிதர்களுக்கு காண்பிக்கவோ அல்ல, கிறிஸ்துவை பார்க்க வருகிறாய். கிறிஸ்துவை பார்க்கிற வருகிற நீ போகும்பொழுது அவரோடு கூட போகிறாயா, அவர் பிரசனம் உன்னோடு கூட வருகிறதா என்பதை சரிபார்த்து போ. சரிபார்த்து போகாவிட்டால் உன் நிலைமை பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறது என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவை தொலைப்பதற்கு நீ ஒரு குடிகாரனாக இருக்க வேண்டும், புகைப்பிடிக்கிறவனாக இருக்க வேண்டும், அல்லது வேறு எந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கிறிஸ்துவை, கிறிஸ்துவின் பெற்றோரை தொலைத்தார்கள். யார் வேண்டுமானாலும் கிறிஸ்துவை தொலைக்கலாம். அதற்கு எச்சரிக்கையாக இருப்பது மாத்திரமே ஒரே தீர்வு. அந்த எச்சரிக்கை என்பது என்ன? அவ்வப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா, அவருடைய சத்தம் கேட்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமானால் நிச்சயம் அவருடைய பிரசனம் நம்மோடு கூட இருக்கும். இன்றைக்கும் உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் சூழ்நிலையின் நிமித்தமாய் அவரை விட்டு விலகி நீ இருப்பாயானால், ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவ பிரசனத்தை நான் உணர்ந்து பல வாரங்கள் ஆயிற்று. ஐயா, தேவ பிரசனத்தில் முன்னெல்லாம் நான் நிற்கும் போது கண்ணெல்லாம் கண்ணீராக வரும், உள்ளமெல்லாம் அனலாய் மாறும். தேவ பிரசனத்தில் இருக்கிறேன் என்பதை நல்லா உணர முடியும். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக அந்த பிரசனத்தை உணரவே முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு யோவேல் 2 அதிகாரத்தில் கர்த்தர் சொல்கிற, என்னிடத்தில் திரும்பி வா, நான் உன்னை மீண்டும் புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை புறம்பை தள்ளுகிற தேவனே அல்ல. கிறிஸ்துவை தொலைத்து விடாதே. டோன்ட் லூஸ் கிரைஸ்ட் இன் திஸ் கிறிஸ்மஸ். எல்லாம் இருந்து அவர் இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லை.